முதல்ல இந்த தென்னிந்தியாவிலேருந்து எழுப்புதலர்னு சொன்னார், அடுத்து தமிழ்நாட்டிலேருந்து வருன்னு சொன்னார், மூணாவது வந்து அதில் முக்கியமாக சென்னை மையப்படுத்தி தமிழ்நாட்டுடைய தலைநகருங்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, தோமா அந்த இடத்துல ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறனால கர்த்தர் முன்குறித்த ஒரு ஸ்தலம். எப்படி எருசலேம் வந்து இஸ்ரேலர்களுக்கு இருக்கோ அது மாதிரி சென்னையை கர்த்தர் ஏற்படுத்தி அதை குறித்து சில காரியங்களும் அவர் பேசியிருக்கிறார். கடைசி காலத்தின் எழுப்புதல் தென்னிந்தியாவிலிருந்து புறப்படும் என்று வாக்கு பண்ணி இருக்கும் கர்த்தர், அதிலும் அந்த எழுப்புதல் தோமா சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் சென்னையிலிருந்து புறப்படும் என்றும் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ சென்னை பட்டணம் எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்ட பட்டணம், அந்த பட்டணம் எந்த நிலைமையில் இருக்குது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதுவும் அந்த தீர்க்கதரிசனத்தில் இருக்கு. இப்போ இதை தெளிவாக மக்கள் அறிந்து கொள்ளணும். சென்னையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இதை இப்போ கட்டாயம் பார்க்கணும். சிலர் வந்து நல்ல சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறாங்க, சிலர் வந்து அதாவது நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், வாழ்கிறோம், போகிறோம், நைட்டுக்கு சர்ச்சுக்கு போகிறோம், அவ்வளோதான். ஒரு நிர்விசாரமாக செய்து சொல்லப்பட்ட பிறகும் அதில் கவனம் செலுத்தாமல் ஒரு சுயநலமாக நிர்விசாரமாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிர்விசாரத்துலேருந்து கிறிஸ்தவங்க வெளியே வரணும். சபைகளும் என்ன இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம எந்த பட்டணத்தில் நம்மளை வந்து அந்த ஊழிக்காரனை வச்சுருக்கிறாரு, ஒரு சபையை வச்சுருக்கிறாரு, இந்த உணர்வை அவங்க கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக பேசியும் அது பற்றி உணர்வே இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ இதில் வந்து அந்த பட்டணத்தினுடைய பாதுகாப்பு, ஏன்னா அந்த பட்டணத்துலேருந்து தான் கர்த்தருடைய வல்லமை புறப்படணும். அப்போ சாத்தானுடைய நோக்கம் வந்து அங்கே இருக்கிற ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து அவங்க வந்து தடுமாறி தத்தளிக்க ஆரம்பித்தால் அவங்க வந்து இந்த எழுப்புதல் சம்பந்தமான காரியங்களையோ இல்லை தேவனுக்கு எடுத்த காரியங்களையோ மறந்துடுவாங்க. அதில் முழு கவனம் செலுத்த முடியாதுல்ல. சொன்னால் சரி இருக்கட்டும், ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை பாட்டை நான் வந்து ஓட்டணுமே, இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் இங்கே வரப்போகிற எழுப்பதில் யோசிக்க. ஆமாம், அப்போ அந்த செய்கிறதுக்காக தான் சத்ரு வந்து இவ்வளவு காரியங்களை வந்து கொண்டு வரான். நல்ல ஆளுநர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த அந்த பட்டணத்துல. இதுல இன்னொரு ஒரு காரியம் சொல்றாங்க, அவங்க எவ்வளவு கத்தினாலும், அவங்க எவ்வளவு சத்தம் போட்டாலும், எவ்வளவு வந்து உண்ணாவிரதம் போராட்டம் ஸ்ட்ரைக்னு பண்ணாலும் அவங்களோட சத்தத்தை யாரும் கவனிக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அவங்க தாங்கள் செய்யறதுதான் வந்து திரும்ப திரும்ப செய்வாங்க. வீதிகளில் தங்கள் தேவைகளுக்காக கூக்கரலேட்டு யாதொரு விளைவையும் பார்க்க மாட்டாங்க. யார் யாரும் வந்து போராட்டம் நடத்துறாங்க, அவங்களுக்கு யாரும் மரியாதை கொடுத்த மாதிரியும் தெரியல, அந்த போராட்டத்தை உள்வாங்கி கவனம் செலுத்துற மாதிரியும் தெரியல. முன்னெல்லாம் வந்து ஒரு உண்ணாவிரதம் நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குதுன்னா ஆட்சி பீடத்துல இருக்கவங்க பயப்படுவாங்க, சீரியஸா எடுப்பாங்க, அவனை கூப்பிட்டு பேசுவாங்க, அந்த ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. இப்ப நாலு நாள் சத்தம் போடுவான் போயிடுவான், அந்த மாதிரி ஒரு என்ன செய்வாங்க பாத்துருவான். அப்ப இதெல்லாம் வந்து நாம பார்க்கும் போது இது ஏதோ ஒரு யதார்த்தமா நடக்கிற மாதிரி தெரிந்தாலும் இது சத்துருடைய கிரி அப்படின்னு கர்த்தர் முன்னறிவிச்சிருக்கிறதுனால இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு செய்யற ஒரு காரியம். ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல சாத்தானுடைய இருதயத்துல இந்த பட்டணத்தை குறித்து நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய திட்டத்தை தான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துறாங்க. அதுல அவர் சொல்லும்போது சாத்தான் செய்ய நினைத்திருக்கும் தந்திரங்களை குறித்து கர்த்தர் பேசி சொன்னதாவது. அப்ப இதெல்லாம் சாத்தானுடைய மனசுல வந்து அவர் என்ன பிளான் வச்சிருக்காங்க, சென்னையை சென்னையில இருக்கிற ஜனங்களை எப்படி கொண்டு வரணும்னு வச்சிருக்கிறான் அப்படிங்கறத தான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் வந்து அங்க சொல்றாரு, இந்த பட்டணத்தை சத்ரு கிரியை செய்யும்படிக்கு அவனுடைய கதவை திறந்து வைக்கிறான் முதல்ல, அப்போதான் மற்ற ஆவிகள் வந்து உள்ள நுழைய முடியும். ஒரு திருடன் வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டு, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணம் விடுதல் சொல்லுவாங்க, அது வந்து அதுக்கு ஒரு சின்ன மிஷின் மாதிரி ஒன்று பழைய காலத்தை நான் சொல்றது, சுகத்தில் வந்து ஓட்டை போட்டு ஒரு ஆள் மாத்திரம் உள்ள நுழைவான். உள்ள நுழைஞ்சு அந்த அந்த மெயின் டோரை வந்து மெல்ல தாழ்பால கதை திறந்தவுடனே மற்ற திருடர்கள் எல்லாம் வாசல் வழியாகவே உள்ள நுழைஞ்சிருவாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த சத்ரு வந்து என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, முதல்ல வந்து தேசத்துல இந்த தீமை வர்றதற்கான அந்த கதவுகளை முதல்ல திறந்து வைக்கிறான். அந்த கதவை திறந்து வைக்கிறத பற்றி கர்த்தர் சொல்லும் போதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடுமையான குழப்பம் எங்கும் இல்லாத அளவுக்கு இந்த பட்டணத்தில் நிறைந்திருக்கும், அதுல ஜனங்களை வழிதப்ப பண்ணுகிறதுனால கள்ளர்கள் எழும்பி என் வார்த்தை புரட்டுகிறதுனாலும் பட்டணத்தின் மேல் நான் நீதியை சரிக்கட்டும்படி சூழ்நிலை உண்டாக்க சாத்தான் தீவிரமாய் களம் இறங்கியிருக்கிறான். ஜனங்களை பாவம் செய்ய வச்சா கர்த்தர் வந்து அந்த பட்டணத்தின் மேல தீமையை வந்து வரவிட்டு தான் ஆகணும், நியாய தீர்ப்பு தண்டனை. அதுக்காக என்ன செய்யறான்னா, அந்த ஜனங்களை வந்து தவறு செய்யும்படிக்கு அவங்களை வந்து ஏவுறான். அதுல ஒரு முக்கியமான காரியம் என்று சொல்றாரு, கள்ளர்கள் எழும்பி என் வார்த்தைகளை புரட்டுகிறதுனால் பட்டணத்தின் மேல ஒரு நியாய தீர்ப்பு வரும். அப்ப இவங்க சொல்ற கள்ளர்ங்கிறது வந்து நம்ம சம்பந்தப்பட்ட சபைக்கு சம்பந்தப்பட்டது, ஊழியர்கள் சம்பந்தப்பட்டது, கள்ள ஊழியக்காரர். ஆமா, அவன் வசனத்தை சொல்லுவான், என் வசனத்தை அவன் புரட்டுவான்,
கண்டிப்பா அதான் சொல்றாரு. வசனத்துக்கு தப்பான விளக்கம் கொடுத்து மக்களை நம்ப வச்சு அப்போ வந்து என் வசனத்தை புரட்டுவார். அப்போ பட்டணத்துல நியாய தீர்ப்பு வருவதற்கு ஒரு ஊழியக்காரனு காரணமா இருக்கிறார். ஊழியக்காரன் பேர்ல இயேசு பேரை சொல்லி வசனத்தை பிரசங்கம் பண்றன்னு சொல்றவங்க கூட பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு கொண்டு உண்டாக்குறாங்க. அதெல்லாம் முக்கியமா நம்ம வந்து ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, ஒரு வசனத்தை புரட்டி ஒருவன் பேசும்போது அந்த இடத்துல உட்காந்து அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு கை தட்டுறாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. இல்லை அதுவும் அவங்களும் சாபத்தை தேடி கொடுறாங்க. இது வந்து கத்தருடைய வசனமா, கத்தர் இப்படி செய்வாரான்னு இருதயத்தில் குத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடணும், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு போதகர் தன்னுடைய சபையில் அவர் வந்து பேசுகிறாரு. இயேசு கிறிஸ்து நம்மில் வந்து அவர் இருக்கிறதுலே மிக பிரதானமான பாவி, இயேசு பிரதானமான பாவி, உலகத்தாருடைய எல்லாருடைய பாவமும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவர் வந்து பெரிய பாவி. அவ்வளவு பெரிய பாவி பரலோகத்துக்குள்ளே போக முடிஞ்சா நீ நானும் ஏன் போக முடியாது? என்ன துணிகரமான ஒரு விளக்கம். இல்லை நான் வந்து அதில் கூட ஷாக் ஆகலை. இந்த வார்த்தையை கட்டும் விசிலடிச்சு கை தட்டுறாங்க ஒரு குரூப்பு. நான் அதை பார்த்து தான் சரி, இந்த வார்த்தையை கூட அவங்களுக்கு நிதானிச்சு புரிய முடியாமல் அதுக்கு வந்து கை தட்டுறாங்கன்னு சொன்ன, அவங்க கை தட்டுறதுனால தானே இவங்க தொடர்ந்து துணிகரமாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல எழும்பி யாரும் ஒருத்தர் வந்து இயேசுவை நீ பாவின்னு சொல்ல முடியுமா? பாவத்தை சுமக்கிறது வேற, பாவிங்கிறது வேற. ஆமா, நான் வந்து ஒருத்தர் செய்த ஒரு தவறுக்கு நான் வந்து அபராதம் செலுத்துறேன். ஒருத்தர் வந்து ஜெயில இருக்கிறாரு, அவருக்கு வந்து நான் வந்து ஒரு முன் ஜாமீன் பணம் கட்டி அவர் வெளியெடுக்கிறேங்கிறக்காக. அந்த பணம் கட்டினவர் வந்து அந்த கொலை செய்தார்ன்னு அர்த்தம் இல்லை. செய்தவனுடைய தவறுக்காக கர்த்தர் வந்து நான் அவருடைய ரத்தத்தை வந்து ஒரு விலைக்கிரயமா கொடுத்தாருங்கிறதுக்காக அந்த தவறை செய்தாருங்கிறது அர்த்தம் இல்லை. அப்ப எப்படி வந்து அவர் வந்து பாவி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறது? அப்ப உலகத்தார் எல்லாருடைய பாவம் அவர் மேல ஏற்றப்பட்டா அவர் பாவிகளில் பிரதான பாவி. அப்ப இயேசு மாதிரி பாவம் செய்தவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஏன்னா நான் வந்து ஏன் பாவம் மாத்திரம் தானே, ஆனா இவருக்கு வந்து அகில உலகத்துடைய பாவம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிரதான பாவி பரலோகத்துக்குள்ள நுழை முடிந்தால் நீ நானும் ஏன் போக முடியாது? அடிப்படை உபதேசம் கூட தெரியாம கை தட்டிக்கிட்டு இருக்கிற விசுவாசிகளை தான் சொல்லணும். அவங்க சாபத்துக்குள்ளாகிறாங்கல்ல. நீ அதை அங்கீகரிக்கும் போது அந்த ஊழியக்காரன் ஒரு கள்ள உபதேசத்தை சொல்றான், இயேசுவையே குற்றப்படுத்துற உபதேசம் சொல்றான், வசனத்தை போராட்டுறான், அதுக்கு நீ கை தட்டி விசில் அடிச்சு கொண்டு இருந்தா அந்த சாபம் மேலேயும் தானே. அது மாத்திரம் இல்லை, ஒரு பட்டணத்தில் இப்படிப்பட்ட சபைகள் எழும்பினால் அந்த பட்டணத்துக்கே அது ஒரு சாபத்தை கொண்டு வந்துருதுங்கிறது தான் கர்த்தரிங்க காமிக்கிறார். அதுதான் காமிக்கிறார். இந்த பட்டணத்தில் வந்து அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், போதகர்கள், அவங்கள வந்து ஆதரவு செய்கிறவங்க, அவங்களுக்கு காணிக்க கொடுக்குறவங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க, அவங்களோட கூட இருக்கிறவங்க, அத்தனை பேரும் இந்த பட்டணத்தில் உண்டாகிற ஆபத்துகளுக்கும் சாபங்களுக்கும் இவங்க தான் காரணம். அப்போ அத்தனை ஜனங்களுடைய இரத்த பழியும் உங்களுடைய தலையில் தானே கேட்கப்படும். அப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு செய்தி போய் கேட்டுட்டு வந்துட்டோம், ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போனோம், அவர் சொல்கிற கை தட்டினோம், ஒரு காணிக்கை கொடுத்தோம், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இது வந்து சாத்தான் பயன்படுத்த ஒரு பாத்திரம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து நம்ம மாதிரியே அவர் இருந்ததுனால, அவர் நம்மை போலவே வந்து மனுஷ உருவம் எடுத்ததுனால, நம்ம எப்படி பாவத்தோடு நம்ம வந்து போராடுறோமோ பாவ போராட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது அப்படின்னு பேசுகிறாரு ஒரு ஊழியக்காரர். அப்போ இயேசு வந்து இந்த மறைவான பாவங்களோட, மாம்ச பாவங்களோட அவர் போராடினார் அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தில் சொல்லும்போது பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர் நம்மை போலானார்னு எழுதியிருக்கு. ஏன்னா இயேசுனுடைய பிறப்புக்கும் நம்ம பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமாம், அப்போ அவர் வந்து நெருங்க முடியாத பாவம். அப்போ எப்படி அவர் பாவத்தோட போராடி எல்லா விதத்தில் சோதனை வந்தது உண்மை. ஆனால் அவர் அந்த பாவத்துக்கு மேற்கொண்டாரு. ஏன்னா அவருடைய பிறப்பு வந்து வித்தியாசமானது. இப்போ வந்து நம்மளுடைய பிறப்பை பற்றி வேதம் சொல்லும்போது என் தாய் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு எழுதியிருக்கு. இதுதான் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கை. அந்த பாவத்தில் தொடர்ச்சி நம்முடைய மாம்சத்தில் இந்த பாவம் இருக்க தான் செய்யும், ஒட்டி கொண்டிருக்கோம். அதை வந்து நம்ம அடக்கி ஆள்றதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய மாம்சத்தில் வந்து எவ்வளோ வேணும் அதில் வந்து பாவம் இல்லை. அதனால தான் பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர் நம்மை போலானார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இந்த அடிப்படை வசனம் கூட தெரியாமல் அவர் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தோடு அவர் வந்து போராடிக்கிட்டே இருந்தார், அந்த பாவ உணர்வுகளோடு அவர் வந்து போராடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு உபதேசத்தை பரப்புகிறாங்க. அதற்கு வந்து கைதட்டுறதுக்கும் அதுக்கு வந்து அந்த காரியத்தை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கும் அப்போ நாம் வந்து அந்த மாதிரி பாவத்தில் இருந்தாலும் அது பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு இடத்துல பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சு,
அதனால் வந்து நம்ம எவ்வளோக்குள்ள பாவம் செய்கிறோமோ அவ்வளோக்குள்ள கிருபை நம்ம மேலே பெருகும் அப்படின்னு ஒரு உபதேசம். அதுக்கு வந்து கைதட்டுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான கள்ள உபதேசங்கள் வரும்போது நாம் கூட என்னென்னா ஏதோ அவங்க மட்டும் அவங்களுடைய எல்லையில் பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். அது கூட தப்பு தான். நாம் நிச்சயமாக இதை வந்து கடிந்து கண்டித்துணர்த்தி காரியம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கும் இருக்குது. அதை வந்து அவங்கள வந்து இப்படி தைரியமாக வந்து பேசப்படுறதும் தவறான ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு வந்துடும். அது மாத்திரம் இல்லை, அது ஒரு சபையை மாத்திரம் அது வந்து அட்டாக் பண்ணுறதோ பாதிக்கிறது பட்டணத்தையே பாதிக்கும் சொல்லி கர்த்தர் பேசினது தீர்க்க தரிசனத்தில் அது இருக்குது. அப்போ அந்த சென்னை பட்டணத்தில் உள்ள மற்ற ஊழியக்காரங்க இதெல்லாம் எதிர்த்து அவங்க சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும், சொல்றாங்க இது தப்பு வசனத்தின்படின்னு பேசணும். சில ஊழியர்கள் பேசுறாங்க உடனே அவங்க சபையாருக்கு தெரியப்படுத்துறாங்க. இனி எல்லாருக்குமே தெரியப்படுத்தும் ஓப்பனா வந்து நிறைய பேர் இது தவறான உபதேசம், கள்ள உபதேசம், இதை நம்ம ஏற்றுக்கொண்டா பட்டணத்துக்கு ஆபத்து, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நம்ம எதிர்க்கிறோம்னு சொல்றதை கட்டாயம் பதிவு பண்ணணும். ஆமா, அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம ஆதரவு செய்யறதுனால தான் அவங்க தைரியமா அவங்க பெறுகிறாங்க. அவங்க வந்து அவங்கள ஆதரவு செய்கிறோம், அவங்களை வந்து உயர்த்தி பிடிக்கிறோம். ஏன்னா நம்முடைய பாவங்களுக்கு வந்து அவங்க சொல்ற காரியங்கள் வந்து ஒரு பச்சை குடி காட்டுற மாதிரி இருக்கு, நீ செய்யலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த சில இந்த பாவத்தில் இருக்கிற ஆட்களுக்கு அவங்கள சேஃப்கார்ட் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா வருகை நாள்ல தான் பரிதாபம் ஆயிரும். கண்டிப்பா கண்டிப்பா, இவங்க ஏமாற்றப்பட்டு போனது அன்னைக்கு தானே தெரியும். அதில் வந்து இந்த கிருபையின் உபதேசத்தை பேசுறதுல உள்ள சில எக்ஸ்ட்ரீமா பேசக்கூடிய சில ஆட்கள் இருக்காங்க. அதில் வந்து இது வந்து வெளி தேசத்துலேயும் இருக்கு, இது இந்தியாவிலையும் இப்போ தீவிரம் பரவிட்டு வரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏசு கிறிஸ்துவ நீ ஒரு தடவை உன் வாழ்க்கையில் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டா போதும், அவரை வந்து ஏற்றுக்கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டுட்டா போதும், பாவத்தை பற்றிலாம் ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு கம்ப்யூட்டரில் ஆன்டி வைரஸ்னு எப்படி போடுறோமோ அது மாதிரி அவருடைய அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஆன்டி வைரஸ் மாதிரி உள்ளே இருக்கும். நீ ஒரு பாவம் செஞ்சின்னா அந்த பாவத்தை உடனே அதை சுத்திகரித்து விட்டுரும் அதுவா அப்படி. அதனால் நீ தைரியமாக எது வேணாலும் செய்யலாம், அதை உன்னை சுத்திகரிச்சுக்கிட்டே வந்துடும், க்ளீன் பண்ணிகிட்டே வந்துடும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இது வந்து என்ன உபதேசத்தில் சேர்த்தி அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ரட்சிக்கப்படுறது மாத்திரம்தான் முக்கியம், அதில் ரட்சிக்கப்படல, இயேசுவினுடைய பேரை வந்து ஏற்றுக்கொள்வது மாத்திரம்தான் முக்கியம், மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் தேவையில்லைங்கிற மாதிரில நமக்கு போதிக்கிறது. இயேசு பரிசுத்தத்தை குறித்து பேசும் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிட்டுன்னா பரிசுத்தினுடைய ஆழத்தை இயேசு எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி பேசுறாரு. கண் பார்வையில் கூட சுத்தம் இருக்கணும், சிந்தனையில பரிசுத்தம் இருக்கணும், இவ்வளவு இயேசுவே பேசியிருக்கான். அது இல்லாம வருகை குறித்து பேசும்போது பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாக. அப்ப நீ நாளுக்கு நாள் பரிசுத்தத்துல அதிகமாகணுமே தவிர பாவத்தை மூடி மறைச்சுக்கிட்டு நீ வந்து கிருபன்ற பேர்ல பாவத்தை மூடி மறைச்சு கவர் பண்ணிக்கலாம்னு நினைச்சா பல்லத்து போக முடியாது. எவ்வளவு வேறு வசனங்கள் தெளிவா, நீங்க வந்து ஒன்ஸ் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து நீங்க ஏற்றுக்கொண்டு இயேசுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்க எந்த பாவத்தை செய்தாலும் அதை குறித்து நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஒரு அப்படி இருந்ததுன்னா இவங்க வந்து சுவிசேஷத்தில் அது தேவனுடைய அந்த இதில் புஸ்தகத்தில் இத்தனை கடிதங்கள் வந்து பவுல் எழுதி சபையாரை வந்து எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியமே இல்லையா, இதே ஒரு வார்த்தை சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா வந்தவங்க அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் முதல்ல வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, சபையில் வந்து சேர்க்கப்பட்டாங்க, உட்கார்ந்துருக்குறாங்க. ஆ, போதுமே வீட்டுக்கு அனுப்பிடலாமே, இனி நீ வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு மாஞ்சு மாஞ்சு இத்தனை கடிதங்கள் எழுதவும், மறுபடியும் அவங்களை போய் சந்திச்சு அவங்களை பலப்படுத்தவும், அவங்களை வந்து பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தவும் இவ்வளவு பெரிய காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு சொல்லாம ஜனங்களுக்கு எது ஒரு இலகுவான உபதேசத்தை சொன்னா ஜனங்கள் வருவாங்கங்கிற மாதிரி பார்த்து அவங்க வந்து செய்யறதுனால அது சபைக்கு மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையை கேட்கறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அவர்களை கொண்டிருக்கிற அந்த பட்டணத்திற்கும் அது ஒரு தீமை உண்டாக்குது. தீமை உண்டாக்குது. அதான் கடைசி காலத்துல தங்கள் மாம்சத்திற்கு ஏற்ற அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய ஊழியர்களை ஜனங்க தெரிந்து கொள்வாங்க. கர்த்தருடைய வசனத்தை தெளிவா சொல்றவங்களை விட தங்களுக்கு பிரியமா இவர் சொல்றாரு, நமக்கு ஏற்றதா இருக்குது, நம்ம பாவம் செய்தாலும் அப்படி இருந்துக்கலாம், ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஏற்ற ஊழியக்காரங்களை தான் ஜனங்கள் தேடுறாங்க வர்றாங்க. அப்ப நாம வந்து என்ன நினைச்சிடணும், சரி அது வந்து உபதேசத்துல அப்படி ஒரு சபை போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கண்டுகொள்ளாம விட்டுறோம். ஆனா அவங்களால வந்து தீமை அப்படிங்கிறது அந்த கிறிஸ்துவ சாராத ஆட்களுக்கு கூட அதனால ஒரு தீமை வந்து பட்டணத்துல, அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாரும் மேலையும் இந்த தீமை வந்து ஒரு பயங்கரமா வர ஆரம்பிச்சிருது. அது பட்டணத்துக்கே ஒரு சாபத்தை கொண்டு வந்துருது. இதை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் சாத்தான் என்ன செய்யறான்னா அவன் கிரியை செய்யறான், கதவை திறந்து வைக்கிறது அப்படின்னு. இது என்னன்னா
கர்த்தரை வச்சு அந்த பட்டணத்துக்குள்ளே வந்து ஒரு தீமைகளை ஒரு பதட்டத்தை உண்டு பண்ண வைக்கிறதுக்கான ஒரு தந்திரம் அது. அப்போ அதனுடைய காரியமாக பயன்படுத்தக்கூடியவங்க தான் இந்த கள்ள ஊழியக்காரர்கள். இந்த ஆபத்து தான் சென்னையை வந்து ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஆபத்து. இவர்கள் வந்து பட்டணத்தில் நிறைந்திருக்கும் ஜனங்களை வழிதப்ப பண்ணுகிறதுனாலும் கள்ளர்கள் எழும்பி என் வார்த்தையை புரட்டுகிறதுனாலும் பட்டணத்தின் மேல் நான் நீதியை சரிக்கட்டும்படியான சூழ்நிலை உண்டாக்க சாத்தான் தீவிரமாய் களம் இறங்கி இருக்கிறான். இதனால் திரளான கள்ள உபதேசிகளையும் கள்ள தரிசனக்காரர்களையும் வினோதமான ஊழியக்காரர்களையும் அது என்னது எதுக்காக அப்படி சொல்ற வினோதமான ஊழியக்காரர். இப்போ வந்து ஊழியத்துக்கு நம்ம சில மெத்தட்ஸ் வந்து நமக்கு முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. பைபிள் இருக்கு, பைபிள் மெத்தட், பைபிள் மெத்தட்னு இருக்கு. நம்ம அதைத்தான் வந்து மேக்சிமம் நம்ம வந்து பின்பற்றி கொண்டு வருகிறோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனங்களை கவரணுங்கிறது மாத்திரம் தான் நோக்கம். நோக்கம் வச்சுட்டு வினோதமான அவங்களுடைய உடை வினோதமா இருக்கு, நடை உன்னதமா இருக்கு, பேச்சு வினோதமா இருக்கு, ஆராதனை வினோதமா இருக்கு, சத்தம், ஆமா சத்தம் வினோதமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் திடுக்கிடும் செய்திகளை சொல்லி 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 ஜனங்களை ஒரு பரபரப்புக்குள்ளேயே வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஒரு வினோதமான ஊழியக்காரர்கள். அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தாலே அது வந்து வினோதமான ஒரு தோற்றத்தை வந்து நமக்கு கொண்டு வருது. ஒரு தேவ ஊழியர்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம வச்சிருக்க அந்த காரியங்கள். ஆமா அந்த ஒரு ஹோலினஸ் எல்லாம் இல்லை, ஒரு மாதிரி காமிச்சுக்கிறாங்க, வினோதமான ட்ரெஸ் உடுத்திக் கொள்றாங்க. அப்ப வினோதம்னு ஆண்டு சொல்லி இருக்கிறாரு. நான் வந்து லுத்தரன் சபையை சேர்ந்தவங்க. ஆனால் நாங்கள் போற இடங்களில் சிஎஸ்சிக்கு லுத்தரனுக்கு ரொம்ப வித்தியாசம். நாங்கள் இங்கே சர்டிஃபிகேட் அங்கே கொடுத்து அங்கே சேர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி வந்து எங்கள் தகப்பனாருடைய வேலை நிமித்தம் போகும்போது இந்த சின்ன வயசில் சபைகளுக்கு போன அந்த அனுபவம் இருக்குது. அங்கே இருக்கிற ஆராதனைகள் அதில் வந்து சத்தம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு பரலோகத்தில் இருந்து நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கில் வந்து எழுந்து நின்று பாடணும், எழுந்தா நின்று பாடணும். அதில் வந்து யாரும் முன்ன பின்ன போகக்கூடாது. அதை நம்ம கேட்கும் பொழுதே நமக்கே ஒரு பயபக்தி உண்டாகும். அதில் அதில் வந்து எந்த விதமான பரிசுத்த குலைவுக்கோ எதுக்குமே வந்து வேலை இல்லை. அந்த மாதிரி சில ஆராதனைகள் அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க அந்த சபைகளை. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ விஷயங்களை குற்றம் சாட்டினா கூட சொன்னால் கூட அவங்க வந்து வேற தவறுகள் என்ன ஒரு வேளை இருக்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் இவங்க தேவனுக்கெடுத்த காரியத்தில் வந்து எந்த கலப்பும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை பாதுகாப்பாக அவங்க வச்சிருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நவீன காலத்தில் ஒரு தியேட்டரில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதான் ஒரு சர்ச்சில் தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிறோன்ற உணர்வே இல்லாமல் இயேசுவை மறந்துட்டே அந்த அவங்க நல்லா கவனிச்சா இயேசுவை பற்றி சிந்தையும் அவங்களுக்கு இல்லை. ஆமாம், வெறும் கூச்சலும் சத்தம் போடுறது, விசில் அடிக்கிறதும், ஒரு மாதிரி பண்ணுறதும் அப்படி தான் இருக்க தவிர இயேசு அங்கே இருப்பாரா, இயேசுவை பார்த்து ரசிப்பாரா, இந்த யோசனை கூட நிறைய பேருக்கு இல்லை. ஆமாம், இப்போ வந்து உலகத்தில் எதை பார்க்குறாங்க, எதை ரசிக்கிறாங்களோ அதை அப்படியே கொண்டாந்து உள்ளே சேர்த்துடுறாங்க. உள்ள சேர்க்கறதன் மூலம் ஜனங்கள் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இதை பார்த்து உள்ள வர ஜனங்கள் என்ன குவாலிட்டியில இருப்பாங்க, அவங்க என்ன தரம், அவங்களுடைய அந்த தரம் எப்படி இருக்கும்? அப்ப தரம் இல்லாதவர்களை வச்சு நீங்க உள்ள சபை நடத்தும் போது கொஞ்ச நாள் அந்த சபை குப்பை தொட்டியா மாறிடும். அப்படித்தானே? அப்ப அது அதுக்கு வந்து இவங்க வந்து வழி. அதான் ஒரு பரிசுத்தான்னு சொன்னாங்க, முன்னால உலகத்துக்குள்ள சபை இருந்துச்சு, அது வித்தியாசமா இருந்துச்சு. உலகத்தோட கலந்து வித் டிஃபரெண்டான ஒரு குரூப் இப்படி. இப்போ சபைக்குள்ள உலகம் வந்துட்டு கரெக்ட். அது மாதிரிதான் நிறைய, அது தப்பில்லை, இது தப்பில்லை, ஆண்டவர் இப்படி இது என்ன, ஆண்டவர் வந்து மனசை தான் பார்க்கறாரு, உடைய பார்க்கல, ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு தப்பான விளக்கெல்லாம் சொல்லி அதுல ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல, ஆராதனை ஒழுங்குகள்ல இந்த மாதிரி முறைகள்ல வந்து இப்படியான சில காரியங்களை உள்ளே புகுத்துறது வந்து அது வந்து மன்னிக்க முடியாது. அது வந்து தவறான ஒரு காரியம். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஊழியர்கள், கள்ள ஊழியர்கள், வினோதமான ஊழியர்கள் எழும்புவாங்க. சாத்தானே அவங்களை எழும்ப பண்ணி அந்த மாதிரி தவறான உபதேசத்தை பைபிள் வசனத்துக்கு ஒரு தப்பான விளக்கம் கொடுக்க வச்சு அதனால் அந்த பட்டணத்துக்குள்ளே தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வர கதவை திறந்து வைக்கிறான்னு தேவன் தீர்க்க தரிசனத்தில் தெளிவாக பேசி இருக்கிறாரு. இது வசனத்தோட ஒத்த ஒரு முக்கியமான காரியம். தயவு செய்து இது அதிகமாக யோசிங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியத்தில் நம்ம வந்து செய்யணும், கட்டாயம் அதை எதிர்க்கணும். இந்த மாதிரி காரியம் தேவனுடைய காரியம் கிடையாது, இது ஒரு வஞ்சிக்கிற காரியன்றதை நம்ம பதிவு பண்ணணும், நம்ம சொல்லணும். அப்போ தான் வந்து தேவன் அந்த பட்டணத்துக்கே இறக்கம் காட்ட முடியும். அதனால் தயவு செய்து இந்த காரியத்தை குறித்து அதிகமாக யோசிங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார்ல இந்த காரியத்தை குறித்து. உடைய எழுதிய ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ துக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து அதை உணர்ந்து நாம் அந்த வேதனையோடு இந்த காரியத்தை எதிர்த்து நம்ம வந்து எதிர்ப்புகளை பதிவு செய்யணும். அதை எதிர்க்கிறாங்கன்றது அந்த ஊழிக்காரங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி நம்ம செஞ்சு ஆகணும். சரி, அதனால்
இப்போ நம்ம இந்த மாதிரி வினோதமான காரியங்கள், கள்ள ஆராதனை உபதேசங்கள் சென்னைக்குள்ளே இல்லாமல் ஆண்டவரே இதெல்லாம் மாற்றி போடுங்கன்னு ஒரு ஜபம் செய்யலாமா? நம்ம ஜபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கருத்தை இன்னைக்கு மாத்திரம் இல்லை, தொடர்ந்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கிறீங்களா? கருத்தை ஜெபிக்கலாம். தகப்பனே, சென்னை பட்டணத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எழுப்புதலுக்காக நீ தெரிந்து கொண்ட பட்டணம், அதற்குள்ளே வினோதமான ஊழியர்களை பிசாசி எழும்ப பண்ணி தவறான காரியங்களை மக்களுக்குள்ளே தெரியப்படுத்தி அவர்களை கள்ள உபதேசத்தினாலே நிறைத்து ஆண்டவர் உம்மை விட்டு வழிவிலக பண்ணுகிற உபதேசங்களையும் அனுபவங்களையும் சொல்லி ஆண்டவரே ஜனங்களை மாறுபாடுக்குள்ளே நடத்துகிற இந்த கள்ள உபதேசக்காரர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய அந்த தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்டணத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரவும், பட்டணத்துக்குறவுடைய அழிவை கொண்டு வரவும், சாத்தான் சபைகளுக்குள்ளே கள்ள உபதேசங்களையும் வினோதமான காரியங்களை எழுப்புகிற அந்த போர்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் முடக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அவைகள் அப்புறப்படுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் இதற்குரிய விழிப்புணர்வு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்துக்காக நிற்கும்படியான ஒரு உறுதியையும் வைராக்கியத்தையும் தேவ பிள்ளைகளுக்குள்ளே கொடுத்து வசனத்தை புரட்டுகரைப்படிப்பட்ட கள்ள உபதேசக்காரர்களை இயேசுவின் நாமத்தினால் புறக்கணிக்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த மாற்றத்தை காண்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 0463922200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.